அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். டி எஸ் கோதண்டராமன் அவர்கள் எழுதிய பனித்திரை எனும் சிறுகதையை இன்றைக்கி வாசிக்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். ராமநாதன் தன் வீட்டு கதவை தடதடவென்று பலமாக தட்டினான். வழக்கமாக கார் காம்பவுண்ட் சுவருக்குள் நுழையும் சத்தம் கேட்டதுமே முகத்தில் புன்னகையுடன் ஓடி வந்து கதவை திறக்கும் அவன் மனைவி அன்றைக்கு எழுந்து வந்து கதவை திறக்காதது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 4-5 நிமிஷங்களுக்கு பின் ரேவதி எழுந்து வந்து கதவை திறந்தாள். திறந்தவள் தன் கணவனின் முகத்தை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு பேசாமல் உள்ளே போய்விட்டாள். ஏன் இவ்வளவு நேரம் என்று அன்பொழுக கேட்கும் மனைவியிடம் தன்னுடைய பிரதாபங்களை சொல்லி அளக்கலாம் என்று திட்டமிட்டிருந்த ராமநாதனுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு உள்ளே போனான் அவன். கூடத்துக்குள் நுழைந்ததும் ரேவதி நேராக சமையல் கட்டுக்குள் சென்று விட்டாள். ராமநாதன் பேண்டையும் சட்டையையும் கழற்றிவிட்டு வேஷ்டியை கட்டி கொண்டு உணவருந்துவதற்காக அவளை பின்தொடர்ந்து சென்றான். சமையல்காரி தன் வேலையை முடித்து கொண்டு போய்விட்டாள். அதனால் ரேவதிதான் பரிமாறினாள். உணவு பரிமாறும் போதாவது அவள் ஏதாவது கேட்பாள் என்று எதிர்பார்த்தான் ராமநாதன். ஆனால் ரேவதி வாயை திறக்கவே இல்லை. மௌனம் அவள் கோபமாயிருப்பதன் வெளித்தோற்றம். அவள் ஏன் கோபமாயிருக்கிறாள் என்பது ராமநாதனுக்கு தெரியாத விஷயமில்லை. தினமும் 9 மணிக்கும் 10 மணிக்கும் தன் கணவன் வீட்டுக்கு வந்தால் ஒரு இளம் மனைவியின் மனம் எப்படி இருக்கும்? டாக்டர் ராமநாதன் வயதில் சிறியவராக இருந்தாலும் வைத்தியத்தில் கை தேர்ந்தவர் என்பது பிரசித்தம். வந்திருக்கிற நோயாளிகள் எல்லோரையும் பார்த்து முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று பார்க்க வேண்டிய நோயாளிகளையும் பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது 9:00 or 10:00 என்று நேரமாகிவிடுகிறது. அதற்கு அவன் என்ன செய்ய முடியும்? ரேவதி பேச்சை ஆரம்பிக்க மாட்டாள் என்பது நிச்சயமாக தெரிந்ததும் தானே பேச்சை ஆரம்பிக்கும் வகையில் தொண்டையை ஒரு முறை கனைத்து சரிப்படுத்தி கொண்டான். ரேவதி, என்ன பேச மாட்டியா? இன்னைக்கு ஒரு முக்கியமான சமாச்சாரம். உங்க அம்மா கடிதம் போட்டிருக்காங்க. கடிதமா? அம்மா கிட்டிருந்தா? என்ன எழுதியிருக்காங்க? கோபத்தை மறந்து ஆர்வத்துடன் கேட்டாள் ரேவதி. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? உன் புருஷன் வேலை தொந்தரவால வீட்டுக்கு நேரம் கழிச்சு வந்தா அதுக்காக நீ கோவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசாம இருக்கக்கூடாது. அவரோட சோர்வை தீர்க்கிற மாதிரி நீ அவர் கூட அன்பா பேசணும். கண்ணீரும் மௌனமும் பெண்களுக்குன்னே கடவுள் கொடுத்த அஸ்திரங்கள் தான். ஆனாலும் போதும் போதும், நிறுத்துங்க என்று இடைமறித்தாள் ரேவதி. அம்மா கடிதம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் அப்படி சொல்லியிருக்காட்டா நீ இப்ப என் கூட பேசியிருப்பியா என்று சிரித்தான் ராமநாதன். ரேவதியும் சிரித்து விட்டாள். உண்ட களைப்புடன் ராமநாதன் நாற்காலியில் சாய்ந்தான். ரேவதி அருகில் வந்து உட்கார்ந்தாள். தான் ஒரு சிக்கலான ஆபரேஷன் செய்து யாரோ ஒருவருடைய உயிரை காப்பாற்றியதை ராமநாதன் ரேவதியிடம் விவரித்து சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது டெலிபோன் மணி ஒலித்தது. ரேவதிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. சே, என்ன டாக்டர் பொழப்பு! டாக்டர்கள் மட்டும் மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கும் பசி, தாகம், அசதி, விருப்பு, வெறுப்பு, குடும்ப கவலை எதுவுமே கிடையாதா? இந்த மனுஷங்களுக்கு இது கொஞ்சமாவது தெரியுதா? வீட்டில் ஒரு கணம் கூட ஓய்வெடுக்க விடாம எப்போதும் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? திடீரென்று ரேவதிக்கு ஒரு யோசனை தோன்றியது. தானே போனை எடுத்து ராமநாதனை யாராவது கூப்பிட்டால் அவர் வீட்டில் இல்லை என்றோ ராங் நம்பர் என்றோ சொல்லிவிட்டால் என்ன? இந்த யோசனை தோன்றிய அடுத்த கணம் அவளுடைய இடது கை டெலிபோனை நோக்கி போனது. ஆனால் அதற்கு முன் ராமநாதனின் கை ரிசீவரை எடுத்தது. ஹலோ என்றான் ராமநாதன். கவலையுடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி. என்ன பெரிய காயமா? மாடிப்படியிலிருந்து விழுந்துட்டாங்களா? உங்க விலாசம் என்ன? இதோ இப்பவே வந்துட்டேன் என்று ராமநாதன்
பட்டென்று தொலைபேசியை வைத்துவிட்டு உடையை மாற்றிக்கொள்ள உள்ளே போனான். அடுத்த சில நிமிடங்களில் மருந்து பெட்டியுடன் ராமநாதன் காரை நோக்கி போய்கொண்டிருந்தான். ரேவதி இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அவளுடைய மனபாரம் அவளை அழுத்தியது. கண்கள் கண்ணீரை பொழிய தயாராக இருந்தன. ரேவதி, கதவை சாத்திக்கோ, இந்த 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று காரில் இருந்தபடியே ராமநாதன் படபடவென்று கூறிய வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தன. உணர்ச்சியற்றவளாக எழுந்து சென்று வாசல் கதவை சாத்தினாள். உள்ளே வந்த அவள் கண்களில் நாற்காலியின் மேல் அவன் கழற்றி போட்டிருந்த கோட் கண்ணில் பட்டது. கோட்டை எடுத்து ஹேங்கரில் மாட்டலாம் என்று உதறியபடியே அதை எடுத்தாள் ரேவதி. அப்போது கோட்டு பையிலிருந்து ஏதோ ஒரு காகிதம் கீழே விழுந்தது. அந்த காகிதத்தை கையில் எடுத்து பிரித்தபோது அது ஒரு கடிதம் என்று தெரிந்தது ரேவதிக்கு. பிரியமானவருக்கு, இன்றைய தினம் 2வது காட்சிக்கு நந்தினி தியேட்டர் வாசலில் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். எந்த வேலை இருந்தாலும் தவறாது என்னை வந்து சந்திக்கவும். இப்படிக்கு மோகனா என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தை படித்த ரேவதிக்கு தன் தலையில் பேரிடி விழுந்தது போல் தோன்றியது. மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்த யாருக்கோ வைத்தியம் செய்ய போவதாக சொல்லிவிட்டு கள்ளக்காதலியுடன் சினிமாவுக்கு போய்விட்டாரா? அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. அவள் போனை எடுக்க கையை நீட்டியும் ராமநாதனே வலுவில் டெலிபோனை எடுத்து பதில் கூறியதன் மர்மம் இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் நேரம் கழித்து வீட்டுக்கு வருவதன் காரணம் இதுதானா? 5:30 கிளினிக்கிலிருந்து புறப்பட்டு கடற்கரைக்கும் சினிமாவுக்கும் உல்லாசமாக போய்விட்டு வந்தால் வீட்டுக்கு வர நேரமாகாமல் என்ன செய்யும்? கையில் எடுத்த கோட்டை ஹேங்கரில் மாட்டாமல் மறுபடியும் நாற்காலியிலேயே போட்டாள் ரேவதி. படுக்கையில் விழுந்து நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். அப்போது அவள் உறக்கத்தை கலைக்கிற மாதிரி மறுபடியும் தொலைபேசி மணி ஒலித்தது. ரேவதிக்கு வந்த கோபத்துக்கு எல்லையே இல்லை. அர்த்த ராத்திரியில ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறாங்களோ என்று முணுமுணுத்து கொண்டே எழுந்து போய் டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள். எதிர்ப்புறத்திலிருந்து, ஹலோ, யார் பேசுறது? டாக்டர் ராமநாதன் இருக்கானா என்று பரபரப்பாக ஒரு குரல் கேட்டது. இல்லையே, அவர் வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு என்று கேட்டாள் ரேவதி. நான் அனந்தராமன் பேசுறேன். அனந்தராமன் ராமநாதனின் நீண்ட நாள் சிநேகிதன். இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். தொழிலில் வேறு வேறு முறையை பின்பற்றினாலும் அவர்களிடையே நட்பு மட்டும் வளர்ந்து கொண்டே வந்தது. இது ரேவதிக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போது அனந்தராமனின் குரலில் துணித்த ஒரு வகை நடுக்கத்தை ரேவதியினால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்ன விஷயம்? ஏதாவது அவசர செய்தியா இருந்தா சொல்லுங்க, அவர் வந்த உடனே சொல்லி அனுப்பி வைக்கிறேன். இல்லை, வந்து இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல நானும் அவனும் பில்லியர்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். திரும்பி வரும்போது கோட் ஸ்டாண்ட்ல இருந்து அவனோட கோட்டை தவறுதலா எடுத்து நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல துணி வாங்கி ஒரே மாதிரியான கோட் தச்சுக்கிட்டோம். அவசரத்துல வித்தியாசம் தெரியாம அவனோட கோட்டை நான் எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அவன் என்னோட கோட்டை போட்டுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கோட்ல வந்து ஒரு முக்கியமான பிரைவேட் லெட்டர் இருந்தது. இப்போதான் நான் சினிமாலிருந்து திரும்பி வந்தேன். கோட்டை கலட்டி மாட்டும்போது தான் என் தவறு தெரிஞ்சுது. அந்த கடிதம் ரொம்பவும் முக்கியமானது. அதனால தான் நடுராத்திரியில் ஃபோன் பண்ணேன். இதுக்காக நீங்க என்னை மன்னிக்கணும் என்றான் அனந்தராமன். அடடா, அதனால் என்ன, பரவாயில்லை. உங்கள் கோட் இங்கே வீட்டில் தான் இருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற உங்கள் கடிதமும் பத்திரமாக தான் இருக்கும். நீங்கள் கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு உங்கள் கடிதத்தையும் கோட்டையும் வாங்கிக்குங்க என்று சொல்லிவிட்டு ரேவதி ஃபோனை வைத்தாள். ஃபோனை கீழே வைத்த ரேவதிக்கு தன்மேலேயே அடங்காத கோபம் வந்தது. கல்யாணமாகி 2 வருஷம் உயிருக்குயிராக இருந்தும் அவரோட குணத்தை நாம் புரிஞ்சிக்காம போயிட்டோமே என்று அவளுக்கே வெட்கமாயிருந்தது. மனதில் கவிந்திருந்த பனித்திரை சட்டென்று விலகியது. அவளுடைய உள்ளத்திலிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு பிறந்தது.
அப்போது வீட்டு காம்பவுண்டில் கார் நுழையும் சத்தம் கேட்டது. ஓடி சென்று வாசல் கதவை திறக்கச் சென்றாள் ரேவதி. காரை ஷெட்டில் விட்டுவிட்டு வருவதற்கு முன் கதவை திறந்து ரேவதி நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தான் ராமநாதன். என்ன ரேவதி, இன்னும் தூங்கலையா நீ? முகமெல்லாம் செவந்து கண்ணெல்லாம் வீங்கி ஏண்டா என்று கேட்டுக்கொண்டே வந்தான். ரேவதியின் கண்கள் ராமநாதனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. என்ன இப்படி பார்க்கிற என்றபடி அவளுடைய தோளை பிடித்து உலுக்கினான் ராமநாதன். நீங்க வெளியில போனதிலிருந்து எனக்கு தூக்கமே பிடிக்கல, இவ்வளவு நேரம் ஆயிருச்சா என்று கேட்டாள் அவள். அவள் குரலில் இதுவரையில் தான் கேட்டிராத அமைதியையும் பரிவையும் கண்டு ராமநாதன் ஆச்சரியமடைந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுக்குத்தான் நடந்தது எதுவும் தெரியாதே. கதை முடிவடைந்தது. மனதில் சந்தேகம் எனும் திரை விழுந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற கேட்குற எல்லா விஷயங்களும் நமக்கு தவறாதான் தெரியும். அதை சொல்கிற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.